வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கவும் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசும்படியாய் தேவன் இருதயத்தின் வைத்த ஒரு தேவனுடைய வார்த்தை தான் இன்னைக்கு உங்கள் முன்பாக நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42 அதிகாரம் 18 வசனம். 3 நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திர செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் கூடி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் பாராட்டி நம்முடைய இரக்கங்களை நாங்கள் நினைத்து அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். இந்த காலையில் எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, உங்களோட சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் அப்பா. எங்களோடு நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை விளங்க செய்யும். மெய்யாகவே இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில பேலன்ஸ் செய்ய உதவி செய்யும். அடியனை மறைத்து கொள்ளும், உண்மை மாத்திரம் உயர்த்த அடியை எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் நாம் தேவ சமூகத்தில் கூடி கர்த்தரை தொழுது கொள்ள இந்த நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். விசேஷமாய் இந்த காலையில் நான் உங்களோடு பேசும்படி என் இருதயத்தில் வைத்த அந்த வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். வசனத்தை வாசிக்க கேட்டோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42 அதிகாரம் 18 வசனம். 3 நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நான் இந்த நேரத்தில் உங்களோடு சொல்ல விரும்புவ காரியம், தன் சகோதரர் பஞ்சத்தினால் கானான் தேசத்தில் வாடும்போது யாக்கோபு ஆகாரம் எகிப்திலே கிடைக்கிறது என்று கேள்விப்பட்டு தன் பிள்ளைகளை 10 பேரை அனுப்புகிறவனாய் காணப்படுகிறான். போ, எகிப்திற்கு போய் ஆகாரம் வாங்கி வாருங்கள் என்று சொல்லி அப்படி புறப்பட்டு வந்த தன் சகோதரை பார்த்து பலவிதமான கேள்விகள் கேட்டதை நான் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகுதான் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவன் எல்லாரையும் பிடித்து காவலிலே வைத்து விட்டான். நீங்கள் நிஜஸ்தர் என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க இந்த தேசத்திற்கு வந்திருக்கிற வேவுக்காரர் என்று சொல்லி அவள் எல்லாரையும் அடைத்து வைத்திருக்கிறத நாம் பார்க்க முடியும். நான் சொல்லும்போது சொல்கிறான், உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய, 15 வசனம், நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படவும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரர் தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் 3 காவலில் வைத்தான். 3 நாளிலே தான் இந்த வார்த்தையை சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். யோசேப்புடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு நல்ல வார்த்தை. நான் இந்த வசனத்தை தான் உங்களோடு கூட இந்த வாரம் முழுவதும் சிந்திக்க போகிறேன். இந்த தலைப்பில்
தேவனுக்கு பயப்படுகிற பயம். யோசேப்புடு தன் சகோதரருக்கு முன்பதாய் சொல்கிற வார்த்தை ஒரு விசேஷித்த வார்த்தை, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இன்றைக்கு பலவிதமான பயம் உலகத்தில் காணப்படுகிறது. மனுஷ பயம், மற்ற பொருட்களை குறித்து பார்க்கும்போது பயம், மற்ற கிரியைகளை குறித்து பார்க்கும்போது பயம் உண்டாகிறது. ஆனால் இவனோ சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு உண்டாயிருக்கிற குணாதிசயம் இன்னதென்று நாம் இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நான் பெரிய ஒரு பிரசங்கத்தை செய்ய போவதில்லை, சுருக்கமாய் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுடைய முதல் குணாதிசயம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:13 இப்படி வாசிக்கிறோம். நீதிமொழிகள், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று எழுதப்பட்டிருக்கு. தீமையை வெறுப்பது, யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் தீமையை வெறுக்கிறவனாய் காணப்பட்டவன். முதல் காரியம், தனக்கு எதிராய் வந்த தீமை அதை வெறுத்து தள்ளினான். அது நிமித்தம் அவன் தைரியமாய் சொல்ல முடிந்தது, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. அவனுடைய அனுபவத்தை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். நாம் வாசிப்போமானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:6 இவ்விதமாய் அவன் சொல்லும்போது சொல்கிறான். வாசிப்போமா, அங்கே 39:9 இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை விரோத பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் என்று சொன்னேன். முதல் குணாதிசயம் நான் வசனத்தில் வாசித்தோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். மனுஷர் பாவத்தை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. முதல் குணாதிசயமே யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுதல், தீமையை வெறுத்து ஓடுகிறவனாய் காணப்பட்டான். அவன் சொல்லுகிற ஒரு சாட்சி மிகவும் அருமையான ஒரு சாட்சியாய் காணப்படுகிறது. நான் வசனத்தில் நான் வாசிப்போமானால் அதை புரிந்து கொள்ள முடியும். அங்கே அவன் சொல்லுகிறான், வாசிப்போமா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40:15 பாருங்கள். 40:15 நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் பாருங்கள் ஒரு குற்றத்தையும் நான் இந்த இடத்திலே செய்யவில்லை என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் குற்றம் புரியாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறவன், பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறவன் தான் முதலாவது தேவனுக்கு பயப்படுகிறவனாய் காணப்படுகிறான். இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் யோசேப்புடைய அனுபவத்திலேயே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வசனத்தை நான் வாசிக்கலாம். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42:39 நான் வாசிப்போம்.
அதற்கு அவன் 41:39 பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல ஞானமும் வேகமும் ஞானமும் உள்ளவன் வேறே ஒருவனும் இல்லை. போதுமா? வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம், தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறவர், வெளிப்படுத்துகிறவர். நான் அதை சொல்ல இப்படி விரும்புகிறேன், தேவனுடைய இரகசியத்தை வெளிப்படுத்துகிறவன் தான் தேவனுக்கு பயப்படுகிறவன். காரணம், தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் இரகசியங்களை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். எல்லா இரகசியத்தையும் வெளிப்படுத்தி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். இந்த காலை நேரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவன் தம்முடைய இரகசியங்களை வெளிப்படுத்தி எந்த கருகலான காரியங்களையும் தெரியப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆகினால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் எப்போதும் காணப்பட வேண்டும் என்றுதான் நான் சொல்வேன். மூன்றாவது காரியம், அவனுடைய வாழ்க்கையில் யோசேப்பு அவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி சொன்னது மட்டுமல்ல, அவன் இனி தேசம் எப்படி நடைபெற வேண்டும் என்கிற ஆலோசனையும் அவர்களுக்கு சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அவன் சொல்லும்போது அவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் பாருங்கள், அதே 41:30 அவன் 30வது வசனத்தில் சொல்கிறான், அதற்கு பிறகு பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும், அப்பொழுது எகிப்தி எல்லாம் எகிப்தின் பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும், அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். அதனால் செய்ய வேண்டிய காரியம் என்னதென்று பார்வோன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், பயந்து கொண்டிருக்கிறான். அங்கே வசனத்தில் நாம் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, 32வது வசனத்தில், இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்குது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. தெளிவாய் சொல்லிவிட்டான், தேவன் இதை நிச்சயித்திருக்கிறார், இது சீக்கிரமாக என்ன செய்யும், நிறைவேறும். அதுக்கு பிறகு அவன் சொன்ன ஒரு நல்ல ஆலோசனை பாருங்க, ஆகையால் விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசம் அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஆலோசனை, ஒரு நல்ல விவேகமும் ஞானம் உள்ள மனுஷனை பார்வோன் தேடி எகிப்து தேசத்துக்கு என்ன செய்யட்டும், அதிகாரியாகட்டும். அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதையும் கீழே அவன் சொல்லி கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் பார்வோன் சொல்கிறான், உன்னை போல ஞானமும் விவேகமும் உள்ள ஒரு மனுஷன் வேறு ஒருவனும் இல்லை. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் முதலாவது பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவனாயிருப்பான், ரெண்டாவது தேவன் அவனுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், மூன்றாவது காரியம் அவன் இனி தேசம் எப்படி நடைபெற வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற ஆலோசனையை சொல்லுகிறவனாய் காணப்படுகிறவன். இந்த மூன்று குணாதிசயம் ஒரு மனுஷனுக்குள் இருக்குமானால் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று எளிதாய் நாம் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். யோசேப்பு தான் ஞானமும் தன்னிடத்தில் விவேகம் இருக்கிறது, நான் பார்வோனுக்கு ஆலோசனை சொல்ல முடியும் என்று சொல்லி அவன் சொல்லவே இல்லை. அவன் எல்லாவற்றிலும் ஒன்றை மாத்திரம் சொல்கிறவனாய் காணப்பட்டான். அங்கே அவசரத்தில் நாம் பார்ப்போமானால் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளுவாராக. பாருங்கள், யார் அதை சொல்வது,
நான் இல்லை, கர்த்தர் தான் மங்களகரமான உத்தரவு பார்வோனுக்கு சொல்லுவாராக என்று சொல்லுகிற ஒரு அனுபவம், கர்த்தரை உயர்த்துகிற ஒரு அனுபவம் அங்கே யோசேப்புடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆகையால் இந்த காலவெளியில் நான் ஒன்றை செய்ய வேண்டும், நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்வோம். வாசிப்போமா, அங்கே 41 வசனத்தை தேவன் பார்வோனுக்கு வாசிக்க 16:41 பாருங்க. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு பாருங்கள். இப்ப தேவனை உயர்த்தினான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் பாவத்தை விட்டு விலகுவான், ரெண்டாவது ரகசியங்களை வெளிப்படுத்தி காட்டுவான், ஆலோசனை சொல்வான். இவ்வளவு எல்லாவற்றுக்கும் மணிமகுடமாய் அல்லது மேன்மையாய் சொல்லப்படுகிற ஒரே ஒரு காரியம், அவன் எல்லாவற்றிலும் கர்த்தரை மாத்திர என்ன செய்வான், உயர்த்துவான். தன்னை குறித்து சொல்ல மாட்டான், எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்ல மாட்டான். கர்த்தர் உயர்ந்திருப்பார் ஆக, கர்த்தருடைய நாமத்தை அவன் உயர்த்தி காட்டுகிறவனாயிருப்பான். இந்த அறிவு, ஞானம், மேன்மை எல்லாம் கர்த்தரால் வந்ததென்று கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறவனாய் காணப்படுவான். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவன். இந்த காலை ஒளியில் என்ற வார்த்தையில் சுருக்கிறேன், நாம் தேவனுக்கு பயந்து இந்த நாட்களில் நடக்க, இந்த குணாதிசயம் உடையவர்களாய் ஜீவிக்க கர்த்தன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போமா. நம்ம எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.